இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-95-96-95-95. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் மறைப்புலூர் ஆராய்ச்சியாளரான திரு ஏபி முகன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. கடந்த சில வாரங்களாக நம்ம எர்த் எனர்ஜியை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரீங்க சார். ஸோ தொடர்ச்சியாக அதை பற்றின மேற்கூடிய தகவலை தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுதான் இப்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அந்த எர்த் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி சார்ந்த ஒரு கருத்துக்களில் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த எர்த் எனர்ஜிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த காலத்திலிருந்தே வழங்கி வருகிற ஒரு விஷயம். இப்போ புதுசாக இல்லை. அதுதான் அந்த காலத்தில் நான் நிகழ்ச்சிகளை நிறைய சொல்லுகிற மாதிரி அந்த பூமி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் செஞ்சு பண்ணாங்க. அந்த பூமி பூஜை அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து பூமியை வந்து சுத்தப்படுத்துறது தான் நம்ம பூமி பூஜைங்கிறது. அப்போ என்ன வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நெகட்டிவாக இருந்தால் அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கி அந்த பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பவரை கண்டுபிடிச்சி போவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம தண்ணி எங்கே இருக்குங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் எந்த இடத்துல வாட்டர் இருக்குது, எந்த இடத்துல வந்து வாட்டர் நிறையா இருக்கக்கூடிய லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் இந்த வேப்பங்குச்சி இருக்குது பாருங்கள், அந்த வேப்பங்குச்சியை வச்சு அந்த ரேடியேஷன் பவரை கண்டுபிடிச்சி அதை வந்து அங்கே வந்து போட்டாங்க. அது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்டில் தான் வந்து கிணறு எடுக்கணும், நார்த் ஈஸ்டில் தான் வந்து தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிணறு எடுக்கிறது ஒரு இது. இப்போ ஏன் நார்த் ஈஸ்ட்டில் வந்து அந்த எடுக்கிறாங்க? நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு அந்த மனையில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கணும், அந்த மண்ணுடைய தன்மையில் என்ன இருக்குதுன்னு. அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து அந்த பஞ்சபூத அடிப்படையில் வந்து ஒரு எந்த மனை இருக்குதோ அந்த மனைக்குள்ளே வந்து பஞ்சபூதம் பார்த்தாங்க. இன்றைக்கி இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு இதுவும் எர்த் எனர்ஜி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு பின்னி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முதல்ல மனையை வந்து பாசிட்டிவான மனையை கண்டறிந்து அதில் வீடு கட்டி அதுக்கு மேலே கட்டடம் எழுப்புக்கிற பொழுது கட்டடத்தினுடைய அந்த அமைப்பு வந்து ஈசான்யம், அக்னி, வாயுன்னு சொல்லி பிரித்து வைக்கிறோம். அப்போ பிரித்து வைக்கிற பொழுது அந்த ஒவ்வொரு தன்மையில் இருக்கக்கூடிய காந்த சக்தியானது மேல்தளத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஃப்ளோட்டாக மேலே போகும். அந்த நேர் சக்தி எனப்படுகிற அந்த இதில் வந்து பூமிக்கு மேலே ஒரே இருப்பாக வரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து கீழே இருக்கிற ரேடியேஷன் பவர் வந்து சரியான முறையில் மேலே கொண்டு போய் மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு போயிடும். இப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு அறையும் வைக்கும் போது அக்னி வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அக்னி வாயு அப்படின்னாவே ஒரு மூலையில் அக்னி அப்படிங்கிறத இன்னொரு ஆப்போசிட்டில் வந்து நீர் வந்துடுது, வாயு ஒரு தன்மையில் வந்துடுது. அப்போ பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க கீழேயே வந்து அமைக்கிறாங்க. அப்படி வரும்போது நம்ம வடகிழக்கு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மேலே வரும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ரெண்டாவது இன்னொரு இதில் அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, இறைவனுடைய குடி கொள்கிற இடம் மாதிரி சொல்லி ஈசான்ய மூலங்கிறது ஈசன் அமைஞ்சிருக்கிற மூலம் மாதிரி அதை சொல்கிறாங்க. அதில் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனையில் வந்து தெய்வங்கள் எந்த இடத்துல உட்காரும், தெய்வத்தை எந்த இடத்துல வந்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முறையே வந்து இருக்குது. அப்போது நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கன்னி மூலை அப்படிங்கிற அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பூஜை அறை வைக்கிறாங்க, அங்கே பூஜை அறை வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யுது, அந்த காலத்தில் வந்து நம்ம அந்த கன்னி மூளை பகுதியில் தான் வந்து அந்த இறைவனுடைய இருக்கிற இடமா உட்கார வச்சு அது கன்னி மூளை களை பண்ணிதுன்னு சொல்லியது. அப்போ அந்த கன்னி மூளை அப்படிங்கிறதுன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இடம். இப்போ வந்து நம்ம என்ன ஆதி காலத்தில் ஒரே தொடர்ச்சியாக பெரும்பரப்பாக இருக்கிற ஒரு மனை, அந்த மனை வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நம்ம ரோடு ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதோ அது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மண்ணுள்ள இருக்கக்கூடிய மேலே வீடு கட்டணும்னா என்ன செய்யணும்னா அந்த வீட்டுடைய ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வீடு கட்டி வாடகை பெறுறாங்க அப்படின்னா அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் அடிமனை இருக்குது பாருங்கள், அங்கே தான் நீங்கள் அக்னி ஈசானியம் பார்க்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு கட்டடம் கட்டி மேலே வரும்போது ஒவ்வொரு ரூமுக்கும் அக்னி மூலை வாசல் மூலம் பார்க்குறாங்க, அது தவறு, அது வேஸ்ட். அது அப்போ என்னது அந்த அடிமனையில் தான் வந்து உங்களுக்கு வந்து அக்னி ஈசானியம் வாயுன்னு இப்போ பார்க்கணும். இப்போ ஒரு நீளமான ஒரு மனை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த நீளமான மனையில் இருக்கக்கூடிய பகுதியில் டோட்டலாக அடியில் இருக்கக்கூடிய அதுக்கு தான் நாளை பிரித்து வரணும். அப்போது அந்த ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு இருக்குன்னா அது ஒரு முதூரத்தில் இருக்கும் ஒரு தெருவில், அதே தெருவில் ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த நார்த் ஈஸ்ட்டு பரவ நார்த் வெஸ்ட்டு வருது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சவுத் ஈஸ்ட்டு இப்போ சவுத் வெஸ்ட்டு வருது. அப்போது ஒரு பெரிய நீளமான ஒரு மனை தொடர்ச்சியாக இருக்குதுன்னா அந்த மனைக்கு தான் அடிமனையில் தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த கட்டடத்தில் அந்த மனையில் எழும்புகிற கட்டடம் இருக்குது பாருங்கள், அந்த கட்டடத்துக்கு உள்பிரிவில் வந்து பார்க்குறாங்க, அது ஒரு சேஃப்டிக்காக. ஆனால்
அடி மனை தான் முக்கியம் ஒழிய அடி மேலே இருக்கிற மனை வந்து நீங்கள் வந்து உள்ளே எப்படி இருக்க இருக்கலாம். ஒருவேளை தவறாக இருக்கக்கூடிய அமைப்பில் அக்னி மூலையில் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஆப்போசிட்டாக இருக்க நீர் வைக்கிறதோ, நீர் மனையில் இருக்கிறத போய் வந்து அக்னி வைக்கிறதோ அப்படின்னா அந்த ஆப்போசிட்டாக மாறி போயிடுது. நம்ம பூமியிலேருந்து வரக்கூடிய காந்த சக்தியை வந்து ஒரே அளவில் எடுத்து மேலே கொண்டு விடாமல் அதுக்கு நேர் எதிர்மறையாக வைக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வாயு மனையில் போய் நீங்கள் வந்து கிச்சன் வச்சுருவாங்க. இப்போ வாயு மனையில் கேட்கும்போது பூமியிலேருந்து வரக்கூடிய தன்மை வந்து வாயு மனை அப்படின்னா ஒரு மாதிரியான அந்த அசுத்தம் நிரம்பிய வாயு, அதுதான் மேலே எலும்புது. அந்த மேலே எலும்புகிற பொழுது மேலே நீங்கள் கிச்சன் அப்படிங்கிற தீ தன்மம் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒன்று கொண்டு முரண்படுதில்ல. அப்போ ஒன்று கொண்டு முரண்படும் போது என்ன ஆகுது, எதிர்வினை ஏற்படுகிற சூழல் வருது. அதனால தான் நினச்சாங்க வாயு மனையில் கொண்டு கிச்சன் வைக்காதீங்கன்னு சொல்கிறது. அதேமாதிரி இப்போ நீ கிச்சன் எடுக்கிறன்னா அங்கே தீமனை, அந்த தீமனையில் என்ன செய்வாங்க, பக்கத்துலேயே என்ன செய்கிறாங்க, டாய்லெட் போட்டுருவாங்க. அப்போ டாய்லெட் போடும்போது அங்கே நீர் நெருப்பு ஒன்று ஒன்று எதிர்மறை தன்மைங்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். அப்புறம் ரெண்டாவது சொன்னால் கன்னி மூளை இருக்கும், கன்னி மூளை கீழே இருக்கிறவுடைய அதான் காந்த சக்தியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் பரப்புகிற இடமே வந்து கன்னி மூளை தான். அதனால தான் எங்கள் கோயிலில் நீங்கள் போனாலும் கூட கன்னி மூளை கணபதினு சொல்லி இந்த கன்னி மூளை அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஒரு மெடிடேஷனோ இல்லை படிப்போ அந்த இடத்துல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்காக தான் கன்னி மூளை கணவன். சவுத்து வெஸ்ட்டு தான் அந்த காலத்துலேருந்து அந்த தெய்வம் வழிபடுற பூஜை வைப்பாங்க. எதனால் முக்கியமாக எர்த் எனர்ஜி பார்க்கணும், அதனுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது சார் இப்போ இருக்க காலகட்டத்தில்? இப்போ அதான் நான் வந்து சொல்லுகிறப்பிலேருந்து இந்த அக்னி அப்படி இருக்கிற மாறி மாறி வர்றதுங்கிறது ஒரு ஃபால்ட் கொடுக்குது. ரெண்டாவது அந்த கன்னி மூளை அப்படிங்கிற ஒரு வீடுன்னா வீட்டுக்குடைய கரெக்டான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புகிற இடம் தான் வந்து கன்னி மூளை. ஒவ்வொரு வீட்டுடைய சவுத் வெஸ்ட் கார்னர், அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் தான் அந்த காலத்திலே வந்து கன்னி மூளைன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எல்லா கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னி மூளை கணபதினு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி ஒவ்வொரு கோயில்களையும் பாருங்களேன், அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் கரெக்டாக ஒரு விநாயகரை வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து அந்த கோயில்னால் அந்த கோயிலுக்கே வந்து ஒரு காந்த சக்தியை பாசிட்டிவாக பரப்புகிற இடம் அங்கேருந்து தான். அப்போ அந்த இடத்துல தான் வந்து காடோடைய வைப்ரேஷன். நம்ம கோயிலில் பொதுவாக வணங்கினாவே முதல்ல எங்கேருந்து நம்ம போகணுன்னா வந்து அந்த கன்னி மூலங்கிற கணபதியோ முதல்ல கும்பிட்டுட்டு தான் அப்புறமேலுக்கு கோயில் வரோம்னா நம்ம அடுத்தடுத்த பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வரும்போது என்னவது, அந்த அக்னி மூலை அப்படியெல்லாம் அமைச்சிட்டு கரெக்டாக இப்போ இருக்கிற கட்டட அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே நேராக பக்கத்தில் வந்து கரெக்டாக கரெக்டாக போட்டு இது பண்ணி அட்டாச் பாத்ரூம்னு சொல்லி வசதிக்காக அங்கே போய் அப்படியே கரெக்டாக அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் லாஸ்ட்லேயே வந்து டாய்லெட் போட்டுடுறாங்க. அப்போது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தெய்வசக்தி உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் அட்டாச் பாத்ரூம்னு அங்கே வந்து டாய்லெட் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அடிமனையுடைய காந்த சக்தி இருக்கு இல்லையா, அது பிளாக் ஆகிடுது. அது அதோடைய அந்த காந்த சக்தி வந்து இறைசக்தியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக மாற்றி அமைச்சிக்கிற ஒரு விஷயனால நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு கிடைக்காம போகுது. நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, பொதுவாகவே வந்து இந்த மண்ணுக்கு தன்மை வந்து டோட்டலாக அடிமனை வந்து ஒவ்வொரு இதில் உள்ள மாறுதலுக்கு ஏற்பட்டே நடந்துகிட்ருக்கு. பொதுவாக கிராமங்களில் ஒரு வழக்கமான ஒரு சொல்லு சொல்லுவாங்க, உன் வீட்டில் இடி விழுவுன்னு சொல்லுவாங்க. ஏன் உன் வீட்டில் இடி விழுவுங்கிறதுக்கு எதுக்கு அந்த வார்த்தை வரணும், இடிக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ வந்து இடிங்கிறதுனாவே அந்த இடி விழுனாவே டோட்டலாக ஏதாவது ஒரு அழிக்கிற தன்மைங்கிறது அந்த இடியோட பொருள் இருக்குது. அது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இடி எந்த இடத்துல விழுந்து ரொம்ப காலமாக இருந்ததுன்னா அது பல வருஷங்கள் கூட அந்த இடியோட தாக்கம் பூமியில் இருக்குங்கிறத ஒரு அறிவியல் இது. அப்போ அதோடைய நெகட்டிவாக உள்ளே போகும்போது பூமியில் இருக்கக்கூடிய, ஏன்னா மேலேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு காந்த சக்தி, அது என்ன செய்ய எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லாம் டோட்டலாக லாஸ் பண்ணிடும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, அது வந்து நம்ம தேனி மாவட்ட பக்கத்தில் சுருளி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது சுருளி மலைன்னு நிறைய பேர் பார்க்குங்க. அது பக்கத்தில் மேலே சுருளி ஆண்டவர் ஒன்று ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப விசேஷமானது. அதுங்க யாருக்கும் வந்து கோயில் அருவியில் குளிக்க போவங்களே மேலே சுருளி ஆண்டவருங்கிற கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு மலை. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து சுத்தமான தண்ணீர் வரும். அதிலிருந்தால் அந்த சுருளி ஆண்டவர் மேலே வந்து அந்த வாட்டர் விழுந்து அதை அருவியை வந்து திருத்தமாக கொடுக்குறாங்க. அங்கே நான் நிறைய வாட்டி போய் ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி அந்த அங்கே ப்ரேயர்லாம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது அங்கே போகும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணி மலையில் மேலே இருக்கிற ஊற்று மாதிரி மேலே வரும். அந்த தண்ணி என்னதுன்னா, அந்த தண்ணியை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்டொமக்கு வந்து கல்லாக போயிடுங்கிற ஒரு இது. ஏன் அது கல்லாக போகுதுன்னா, நான் போய் அங்கே இது மாதிரி சொல்லி கேள்விப்படும் போது சித்தர்களுடைய பாடலில் இருக்குது. அந்த பாடலில் வந்து இந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு அவர் வந்து பாடலில் ஒரு பயத்தில் சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உண்மையாக அதே போலயே அந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தண்ணி மேலே இருக்கும், மேலேருந்து அந்த ஒரு கருகின மேலே இருக்கிற அந்த செடியோ தழையோ அந்த தண்ணிக்குள்ளே விழும்போது என்ன ஆகுது, குச்சி விழுந்தாலும் கூட என்ன செய்யும், அந்த இடையை வந்து அரிச்சு அரிச்சு மக்கி தானே போகும். பொதுவாக ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு மக்கி போகணும். ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது அப்படியே ஃபுல்லாக மாறி மாறி கல்லாக போயிடும்.
ஒரு இடத்துல வந்தீங்கன்னா அந்த ஆஃப் ஆயில் மாதிரி அந்த முட்டையோட மஞ்சக்கருவு இப்படி போகுது, அது மாதிரி இருக்கும். அடுத்தது கையை வச்சிங்கன்னா வந்து அது வழுக்கிட்டு போகும், இன்ன இடத்துல போனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்ன இடத்துல வெளில பார்த்தீங்கன்னா அது கல்லாகவே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா அந்த இடத்துல இடி விழுந்த மனைங்கும் போது அது நீர் சுனை இருக்குது உள்ளார, அந்த நேராக பார்க்கும்போது இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காலத்தில் இடி விழுந்து தான் அந்த மலையில், அந்த இடி விழுந்ததை உள்ளே போகும்போது அங்கே சுனையை வந்து என்னது பாசிட்டிவான ஒரு நீரை எதிர்மறையான வேதியியல் மாற்றம் உட்பட்டு என்ன செய்து நெகட்டிவாக மாற்றிடுச்சு. அங்கேருந்து உருவாகிற தண்ணி வந்து அந்த கல்லாக போகக்கூடிய ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குது. அப்போது இதெல்லாம் அறிவியல், நம்மளாம் அந்த இடத்துல போய் பார்க்குறேன், அந்த இடத்துக்கு போனால் கூட பார்க்கலாம் போய். அங்கே இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் பாறையாகவே மாறி போச்சு அவ்வளோ சீக்கிரமாக. அது மாதிரி அந்த நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம், ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்போது பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமோ நூற்றுக்கணக்கான வருஷமோ ஒரு மனையில் வந்து இந்த மாதிரி விழுந்ததுன்னா பூமியில் இருக்கிற அடிமனை இருக்குது பாருங்கள், அதில் நீரோட்டத்தன்மையோ எல்லாமே மாறி போயிடும். மாறி போகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம குடியிருக்கும் போது என்ன ஆகுது, அதோடைய பாதிப்பு மேலேருந்து வரக்கூடிய அந்த காந்த சக்தி என்ன ஆகுது, கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருளாக நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அட்டாக் பண்ணும்போது தான் எல்லா நோய் வர்றதுக்கு அடிப்படை காரணமாகவே இருக்குங்கிறது என்னுடைய ஆய்வு. அதனால அந்த அடிமனையும் எர்த் எனர்ஜி மிகப்பெரிய முக்கியமான ஒரு இது. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு அவசியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா பேசலாம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க, உங்க பேர் என்ன? பையனுக்கு பொண்ணுக்கு தெரியாதான்னு கேட்கணும் மேடம். அப்படியாமா, உங்க பையனோட பிறந்த தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1986. பையனுக்கும் பொண்ணுக்குமா? அதுதான்மா, நீ வாழ்க்கையில திருமணங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அது ரொம்ப கணக்கு பார்த்து ரொம்ப இது பண்ணி அந்த ஜாதக நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து இது மேட்ச் பண்றதுங்கிறது சாதாரணமாக இந்த டிவில எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? பையனுடைய டேட் ஆஃப் பர்த் இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே. அதுதான் இப்ப நான் சொல்ற குறிப்பு விட்டு கரெக்டா வந்திருக்கேன். ஏன்னா இந்த பையனுக்கு வந்து இனக்கலப்புலையோ அல்லது மதக்கலப்புலையோ அல்லது மொழி மாற்றமோ இன மாற்றமோ இருந்து கல்யாணம் பண்ணாதான் அந்த பையனுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாக்குற பொண்ணு வந்து உறவு முறையிலே சொந்தத்திலே பார்த்தா அது நல்லா இருக்காது. என்னமா அது? ஓகே, அனுச நட்சத்திரமா பொண்ணு? சரி சரி, இது வந்து நீங்க அக்டோபருக்கு மேல கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமா? வர அக்டோபர் இருக்கு இல்லையா, 2019 அக்டோபருக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க. இந்த பொண்ணு அசல் தானே, உங்களுக்கு சொந்தம் கிடையாது இல்ல? அந்த பொண்ணு ராசி பிரகாரம் வந்து இப்ப அனுஷ விருச்சிக ராசி, ஏழரை போகுது, அது மட்டும் ஜென்ம குரு ஓடுது. நீங்க என்ன நிச்சயதாரம் பண்ணிக்கங்க, மாங்கல்யம் ஏறது மட்டும் நீ வரக்கூடிய 2010 அக்டோபருக்கு மேல மட்டும் நீ கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க. புதுசா வீடு கட்ட போறோம்னா அந்த மனைக்கு வந்து நிச்சயமா எர்த் எனர்ஜி பாக்கணும்ன்றது அவசியமான விஷயம்ன்றது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. பட் ஆல்ரெடி கட்டின வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதிப்புகளை எப்படி சார் கண்டறியிறது? மண்ணு கொஞ்சமோ அல்லது வீட்டோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் போட்டோ எடுத்து வந்துட்டாவே அது சயின்டிபிக்கா அந்த இடம் பாசிட்டிவா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிடுவேன். அது வந்து நம்பிக்கைக்குரிய விஷயமாவே இருக்கும், அது வந்து பார்த்தோன்னே இந்த மணி கிடையாது, அது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்னோட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் அது வந்து அவங்களுக்கு இந்த இடம் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம கண்டறிஞ்சு சொல்லிடலாம். அதை வரும்போது கொஞ்சோண்டு மண் அந்த எடுத்து வீட்டுடைய மண்ணு எதையோ கொஞ்சம் இது பண்ணோம், மண் எடுக்க முடியாதவர்களுக்கு வந்து அந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த இடம் பாசிட்டிவாக இருக்கலன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்குரிய மூல காரணம் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி பிரச்சனைக்கு மூல காரணம் கண்டுபிடிச்சு அதை நம்ம நியூட்ரல் பண்ணால் தான் நம்முடைய அந்த வீரியை வந்து குறைக்க முடியும். பொதுவாக நான் என்னுடைய இது சொன்னேன்னா யாருடைய கர்மாவும் யாரையும் மாற்ற முடியாது, ஒரு இல்லாத யோகத்தை உண்டு பண்ணவும் முடியாது, யோகமாக இருக்கிறத வந்து நம்ம லாஸ் பண்ணவும் முடியாது. அப்போது அந்த செய்வனெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டு தான், ஒவ்வொருத்தரும் யோகமும் செய்வனை வச்சுட்டு நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க, அந்த இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஆக நம்முடைய கர்மா தான் நம்மளை வேலை செய்யுது, நம்ம முன்வினைங்கிறதுங்கிறது முன்னாடி என்ன செஞ்சோமோ அதோடைய இது தான். அப்போ இந்த வீரியத்தை குறைச்சிக்கிறது தான் நம்ம வழிமுறை செய்யணும், அந்த வீரியத்தை குறைச்சிக்கிறதுக்கான வழிகள் தான் வந்து நான் வரைவுகிறேன். அப்போ அந்த வீரியங்கிறது எதனால் அடிப்படையில் வருது, அந்த இப்போது
ஜாதகம் ஜாதகம் சம்பந்தப்பட்டதோ வகையில் நம்முடைய தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த தீர்மானிக்கப்பட்ட பாதிப்புலேருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்கிற வழிமுறைகள் மட்டும்தான் ஜோதிடத்தால் செய்ய முடியும். ஆக வந்து அதை வந்து யாருமே மாற்றி அமைக்க முடியும். அப்படி இல்லைனா ஏன் எல்லா தெய்வங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு? எல்லா கடவுளாக இருக்கக்கூடிய எல்லாருமே மனித பிறவியாக இருந்து அவங்கவுங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் போயிருக்காங்க. அவங்க யாருமே வந்து அது கடவுளாக இருந்தால் கூட அந்த தண்டனை அவங்க பெற்று தான் ஆகுங்கிறதா நம்ம இது. அப்படி இருக்கும்போது கடவுளே தண்டனை அடையும் போது நம்மளை மட்டும் என்ன செய்ய முடியும்? அதில் நம்ம வீரியத்தை குறைத்து கொள்ளுகிற வழிமுறைகள் மட்டும்தான் நம்முடைய அந்த பரிகார முறைங்கிறது. ஆகவே என்ன சொன்னால் யாருடைய தலையெழுத்தையும் யாரும் மாற்ற முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு எதனால் நம்ம பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சு அதை நியூட்ரல் பண்ணோம்னா அந்த பிரச்சனையில் வீரியத்திலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். ஆகவே அந்த மனையை வந்து கொண்டாந்துட்டாவே போதும், அந்த மனை இருக்க மண்ணோ இதை வந்துன்னா அதை நான் கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிடுவேன். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேமா, இப்போ யாருக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு மேடம். அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 13/10/2010. ஓகேமா, அவரோட நட்சத்திரமா? 13/9. ரொம்ப அதிர்ஷ்டமானவன் தான். பட் அதிர்ஷ்டமானவனா கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சிருவான். ஆட்டி படைச்சிருவானா? அந்த பையன் ஆட்டி படைக்கிறது இல்லை, அந்த பையன் மேலே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து அப்படி இதாகுது. ஏன்னா இது ரொம்ப எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடிய டேட்டா பொருத்துமா அது? இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. இப்போ 7.5 சனி வரை போயிட்டு இருக்கு. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இன்னும் ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் உங்கள் பையனை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. இப்போ ரொம்ப அது வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போயே அவர் சாதாரண சின்ன பையனை நீ நினச்சிட்டு கூடாது. அவன் கோபம் எமோஷனல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டுக்கடங்காமல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பையனாக இருப்பான் இப்பயே இந்த வயசுலயே. அதனால என்ன என்னம்மா பேச மாட்டான், ஆமா கோவம் இப்பயே பயங்கரமா வருது, எதை வந்தா எடுத்து அடிச்சிருவான். அது இது வந்து பாசிட்டிவானது, இது இதை வந்து அவனை நெகட்டிவான நீ எடுத்துக்க வேணாம். கிட்ட வந்து என்னம்மா பேச மாட்டான், பேச மாட்டான், நிக்க மாட்டான். மனச வராதுமா? அடிக்கடி எங்கயாவது வெளியில போய் பாட்டி வீடு அந்த வீடுதான் வளரணும். உங்க வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் அதிகமா கம்மியாகும். போக போக வந்து கொஞ்சம் அவங்க தாத்தா பாட்டை வீட்டுல போய் வளரக்கூடிய சூழல் இருந்தா உண்டு பண்ணிடுங்க, அனுப்பிடுங்க. பட் 7.5 வர்றதுனால இன்னும் ஒரு 1.5 வருஷம் அந்த பையனை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வீரியமான பையனாக வந்துடுவான், நல்ல படிப்பறிவு எல்லாமே வந்துடும். தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரம்ப காலம்லாம் ஒரு பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. ஐயோ, நான் அவனை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் எந்த ஊரில் மா இருக்கீங்க நீங்கள்? எங்கே? விழுப்புரம் பக்கம் சார். விழுப்புரம் பக்கம். ஓகே ஓகே, நான் வந்து பாண்டிச்சேரி வருவேன். நீங்க ஒரு நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. பாண்டிச்சேரி வருகிற பொழுது உங்க பையனை அழைச்சிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு அவனுக்கு அந்த அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறையை நான் சொல்லித்தரேன், அது மாதிரி செய்யுங்க, நல்லா இருக்கும். நன்றி, நன்றிமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நேரடியாக வந்து பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல உங்களை மீட் பண்ணலாம் சார்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி? இப்போ ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை இந்த ஊர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து 2 வாரமாக நான் வந்து கோயம்புத்தூர் போகல. அதனால் இப்போ வரக்கூடிய நாளைக்கு ஞாயிறு திங்கள், அதாவது 6/7 கோயம்புத்தூர், 9/10 திருச்சி, 12/13 மதுரை போகிறேன். அப்படியே அந்த ரூட்லேருந்து அப்படியே போயிட்டு வரேன். அது இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு பண்ணணும். இதை முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கலுக்கு பிறகு வந்து வெளிநாடு போகிறேன், மலேசியா போகிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன். ஏன்னா நான் 1 வருஷமாக போகலை, அதனால் அங்கே இருக்கிற நேயர்கள் வந்து நிறையா பேர் விரும்பி கேட்குறதுனால வரக்கூடிய பொங்கல் கழித்து நாங்கள் போகிற திட்டமிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஆல்ரெடி எங்கே வருதோ அப்புறம் அடுத்து பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை இருக்குது. எந்த டேட்டில் எங்கே வர்றதுங்கிறது இப்போ இந்த டேட்டு வந்து 6/7 கோயம்புத்தூர், 9/10 திருச்சி, 12/13 வந்து மதுரை. இந்த ஊருக்கு வரக்கூடிய இடத்துல அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த கீழப்புற நம்பரில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி மீட் பண்ணலாம். வரும்போது அவங்களுடைய ஜாதகம், அவங்க வீட்டுடைய மண் இல்லைனா வீட்டுடைய ஃபோட்டோ,
அந்த வீட்டில் இருக்கிற யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ, வீட்டில் இருக்கிற சாமியோடைய ஃபோட்டோ, இதை எடுத்து வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் சாமி சக்தி இருக்கா, இல்லை அவங்க வீட்டில் இருந்த ஆன்மாக்களோட பாதிப்பு இருக்கா, இல்லை அந்த மண்ணோடைய பூமியோட எர்த் எனர்ஜி வந்து பாதிப்படைஞ்சிருக்கா, இல்லை ஜாதகம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு எந்த விஷயத்தினால அவங்க பாதிப்படைஞ்சிருக்கா அதை துல்லியமாக தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஓகே சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எர்த் எனர்ஜி பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக எங்ககிட்ட விளக்குனீங்க, தேங்க்யூ சார். நேர்களே, அதாவது இது நம்ம சொல்லுகிற விஷயங்களில் வந்து எல்லாமே ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சொன்ன விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். பொதுவாக பழமையான இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் ரொம்ப துல்லியமாக ஆய்வு பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம அது மறந்து போய் உட்காந்துட்டோம். இன்றைக்கி கட்டட சார்ந்த வகையில் வந்து அந்த நிபுணர்கள் வந்து ஒரு மனையிலேருந்து எப்படி வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டமிடுதலில் பண்ணி நிறைய அந்த விஷயத்தை பாதிப்படைகிறாங்க. அதனால தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டும் போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டி இது பண்ணணும். அந்த மாதிரி வகை வரும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நம்மளை ஆட்டி படைக்குது. அது ஒவ்வொரு வாரமும் அதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ஏபி முகன் போட்டாவே என்னுடைய ஃபுல்லாக ரிசர்ச் ஒர்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.